வணக்கம், நான் கௌரி சங்கர், சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் திருப்பூர். 100 நாட்கள் 100 வீடியோக்கள் தொடர்ந்து கட்டுமானம் தொடர்பாக நம்ம யூடியூப் பேஜில் பேசிட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி 22வது நாள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பிளாட் வாங்கியிருக்கோம் வீடு கட்டணும் அப்படிங்கிறக்காக. பட் அந்த பிளாட் வந்து ரோட் லெவல்லேருந்து ஒரு 4 ஃபீட் இல்லை 5 ஃபீட் வந்து டவுனாக இருக்குது. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்மெண்ட்டை ஃபில் பண்ணுறக்காக நிறையா வந்து ஸோ அந்த கிராவல் வந்து நிறையா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து அந்த இந்த மாதிரி ஒரு பிளாட் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா வந்து, ஸோ முன்கூட்டியே வந்து நான் கட்டிட வேலை பண்ணுறக்க முன்கூட்டியே வந்து ஸோ அந்த இடத்துல வந்து நான் கிராவலோ இல்லை கட்டிட இடிபாடுகளோ வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. இதை வந்து நிறைய பேர் பண்ணிடுறாங்க. பட் பின்னாடி அவங்க என்ன மாதிரி சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது பண்ணுறது ஒரு டெக்னிக்கலாகவும் இதில் வந்து இருக்கிற சில தவறுதலான ஒரு விஷயங்களையும் வந்து நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரோட் லெவல்லிருந்து நம்ம சைட் வந்து நம்ம பிளாட் வந்து ஒரு 3 ஃபீட் இல்லை 4 ஃபீட் டவுனாக இருக்குது, அப்போ வந்து நாம் இந்த மாதிரி கிராவல் நாம் ஃபில் பண்ணி வச்சுக்கலாமா முன்கூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால் பின்னாடி என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து நம்ம காம்பாக்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு லெவல் மட்டும் பண்ணி விட்டுருப்போம். இப்போ நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் கழித்து வரும்போது, இப்போ நீங்கள் பிளான் படி வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பண்ணுறதுனாலும் சரி இல்லை லோட் பேரிங்காக பண்ணுறதுனாலும் சரி, இப்போ நீங்கள் ஃப்ரேம்டே பண்ணாலும் ஸோ அந்த ஃபுட்டிங்க்கான மார்க்கிங் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்கவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஃபில் பண்ணியிருக்கிற சாயலை வெளியே எடுக்கணும். தென் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து கீழே நேச்சுரல் கிரவுண்டில் இருக்கிற சாயிலையும் வந்து ஹாட் ஸ்டேட்டம் வர்ற வரைக்கும் நம்ம வெளியில் எடுக்கணும். அப்போ இதே மாதிரி எல்லா காலமுக்கும் எடுக்கணும். தென் வாட்டர் டேங்க்கு நீங்கள் ஃபில் பண்ணிக்கிற இடத்துலையும் வந்து இதே மாதிரி நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். செப்டிக் டேங்க் ஃபில் எடுக்க வேண்டிய இடத்துலையும் நாம் ஃபில் பண்ணது, தென் அது மட்டும் இல்லாமல் கீழேருந்தும் நிறைய சாயில் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ இவ்வளோ விஷயம் இவ்வளோ எர்த் ஒர்க் நம்ம பண்ணி அந்த இடத்த வந்து ஸோ அதை டம்ப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு போதிய இட வசதி பத்தாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நாம் பார்க்கும்போது என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பிளிந்த் பீம் வந்து நேச்சுரல் கிரவுண்ட் லெவலில் நம்ம போட முடியாமல் எகெயின் இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அது மேலே கொண்டு வந்து தான் வந்து பிளிந்த் பீமை போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிரும். ஸோ இது இந்த நம்ம ஃபில் பண்ண லெவலில் பிளிந்த் பீமை போட்டோம்னா அதுக்கு கீழே இருக்கிற சாயில்ஸ் வந்து ப்ராப்பராக காம்பாக்ஷன் பண்ணாமல் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிளிந்த் பீமை போட்டுட்டு நம்ம மறுபடியும் பேஸ்மெண்ட் தேவையான ஹைட் ரைஸ் பண்ணியிருப்போம். இப்போ பேஸ்மெண்ட் ஹைட்டை ரைஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் இதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து உள்ள நம்ம கிராவல் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக நாம் காம்பாக்ஷன் பண்ண முடியாது. நம்ம இப்போ 4 ஃபீட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கணும்னாலும் அதை வந்து தான் நம்ம காம்பாக்ஷன் பண்ண முடியுமே தவிர, ஆல்ரெடி கீழே வந்து நம்ம முன்கூட்டியே வந்து ஃபில் பண்ண அந்த சாயில் லெவல் வந்து காம்பாக்ஷன் ப்ராப்பராக ஆகாது. இதனால் பின்னாடி நம்ம பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளோரிங்கெல்லாம் போட்டுட்டு டைல் ஒட்டுறோம் இல்லை கிரைனைட்டே ஒட்டுறோம்னாலும் கூட வந்து ஸோ நம்மளுக்கு யூஸ் பண்ண பண்ண அது வந்து அன்ஈவன் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டைல் எல்லாமே உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வீடு கட்டும்போது நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கிரவுண்ட் லெவலில் ரோட் லெவல்லேருந்து உங்கள் பிளாட் வந்து டவுனாக இருந்தாலும் ஸோ நீங்கள் அவசரப்பட்டு முன்கூட்டியே வந்து அதில் கிராவல் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். நீங்கள் நேச்சுரல் லெவல்லேருந்தே வந்து ரைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு பின்னாடி நீங்கள் கட்டும்போது வந்து அந்த பேஸ்மெண்ட் லெவல் தேவையான பேஸ்மெண்ட் ஹைட் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு இன்கேஸ் உங்கள் நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 7 ஃபீட் ரைஸ் பண்ணுறீங்கனாலும் கூட நீங்கள் ஒரு 3 ஃபீட் வந்து ஃபில் பண்ணி காம்பாக்ஷன் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதனால் பின்னாடி ஏற்படக்கூடிய டைல் செட்டில்மெண்ட்டோ இல்லை கிரானைட் செட்டில்மெண்ட்டோ வந்து நம்ம தவிர்க்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ பேசின விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.